ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மெயின் டிப்பு, முக்கியமான டிப்பு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு டிப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனாலும் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ண பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது பாருங்கள், இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, இஞ்சி, மஞ்சள், மிளகு, சுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் இந்த உலக்கில் போடும்போது எல்லாம் தெரிக்கும், சரியாக இடிபட சான்ஸ் இருக்காது, இடிபடாது, ஒன்று ரெண்டு மாதிரி தான் இடிக்கும். ஆனால் இதை வச்சு இன்னொரு கார்னரை நம்ம கைகளை லாக் பண்ணிவிட்டு இப்படி இடிக்கும்போது நமக்கு ஃபைனாக கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி கவர்ஸையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடுவோம். இது பார்த்திங்கன்னா பானிபூரி, இந்த குட்டி கவர்ஸை ஃபுல்லாக நம்ம தூக்கி போட்டுடுவோம். இந்த மாதிரி நீட்டாக கார்னரை மட்டும் இப்படி கட் பண்ணி, நீட்டாக கார்னரை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இதை நம்ம இந்த வெங்காய குடையிலையோ எதுலையோ ஒன்று கலெக்ட் பண்ணி அப்படி வச்சுட்டே இருந்தோம்னா தினம் நமக்கு கொத்தமல்லி காப்பி போடும்போதோ இல்லை மிளகு ரசம் வைக்கும்போதோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து மிக்ஸியில் தான் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிக்ஸி வந்து யூஸ் பண்ண, இந்த சமயத்தில் மிக்ஸி யூஸ் பண்ண பிடிக்காது, இது வந்து இடித்து போட்டால் தான் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறவங்க, நம்ம வெள்ளம் ஏற்கனவே இந்த மாதிரி கவரில் வச்சு தான் நம்ம இடிப்போம். ஆனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளும் இடிச்சுக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி குட்டிடலாம் பாருங்கள். இது இடிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ஃபைனாக நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இடிச்சுட்டேன், இதை குட்டிட்டு இதில் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கவரை தூக்கி போட்டுடலாம். நம்ம ஒன்ஸ் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணால் போகிறோம். இந்த கவரை நம்ம இப்போ வேஸ்டேஜுக்கு தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி, மஞ்சள், நமக்கு மிளகு எல்லாமே ஃபைனாக இடிபட்டுருச்சு. கொத்தமல்லி மட்டும் பாதி பாதியாக இருக்குது. நீங்கள் இதை மட்டும் இடிச்சுட்டு வேணால் இதை மட்டும் வேணால் மிக்ஸியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தனியாக ஒரு ஸ்பூன் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி காப்பிக்கு மனமாக மிக்ஸியில் போடாமல் நம்ம அம்மியில் அரைச்ச சுவையோடு அதே டேஸ்ட்டில் நமக்கு, நான் இடித்து கவரில் கொட்டினது எனக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சரி ஓகே, ரொம்ப வச்சுக்க வேணாம், சும்மா ஒரு ரெண்டு கவர் அன்னன்னைக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியை வேணால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே தேங்க்ஸ். இது ஒரு சின்ன டிப் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்மால் டிப்பாக இருக்கிற வசதி. இதோடையே நான் கொத்தமல்லி காப்பி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வெல்லம் இடித்தது, இது குண்டு வெல்லம் தான். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பெட்டி எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி நான் விட்டாச்சு, நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாலில் ஒரு அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி காப்பி நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அன்னன்னைக்கு தேவையானது இது இடித்து நம்ம போட்டுக்கலாம். இதில் பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப மயக்கம் எனக்கு இருக்குது, தலை சுத்தல் இருக்குது அப்படிங்கிறவங்க இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டில் லெமன் விட்டும் நீங்கள் குடிச்சுக்கோங்க. இல்லைனா தேன் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். ஸ்டமக் ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு வந்து தலை சுத்தல் மயக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். டடா, நிம்மதியாக ஒரு வீடியோ ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே வாசலில் வந்து இந்த அட்டையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள் வியாழன் மட்டும்தான் வெளியில் அத்தியாவசிய பொருள் வாங்க போகணுமா, அதுவும் முகக்கவசம் போட்டுட்டு தான் போகணுமா, இது கொடுத்துருக்காங்க. இதை போய் அதுவும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு தான் போகணுமாங்க வெளியில் போகும்போது, அதாவது திங்கள் வியாழன் மட்டும்தான் வெளியில் போகணுமா. சரி ஓகே.